வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஏகேசி குரூப். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசின் பொது விநியோக திட்டம், அதாவது ரேஷன் கார்டு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், அதில் எப்படி கரெக்ஷன்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம போக வேண்டிய வெப்சைட் tnpds.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது, அதில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உறுப்பினரை சேர்க்கிறது, உறுப்பினரை நீக்கிறது, முகவரி மாற்றம் செய்கிறது. ஸோ இந்த மாதிரியான எல்லா தகவல்களுமே இந்த சைட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ முதலாவதாக ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம், ரெண்டாவது பழைய குடும்ப அட்டை பதிவுன்னு இருக்குது. ஸோ பழைய கார்டு வந்து புது ஸ்மார்ட் கார்டாக மாற்றுறதுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாத்துக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ குடும்பத் தலைவரோட பெயரை, நேம் ஆஃப் த ஃபேமிலி ஹெட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ தமிழில் டைப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத உதாரணத்துக்கு நான் காட்டுறேன். முருகன் அப்படின்னு இருக்கக்கூடிய பெயரை இந்த சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸில் தெரியக்கூடிய தமிழ் கீபோர்டில் பார்த்து நீங்கள் அதேமாரி டைப் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப சிரமமாலாம் எதுவும் இல்லை. ஸோ இது யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ அடுத்து தான் அவங்களோட தந்தை அல்லது கணவர் பெயர், அதுக்கு அடுத்து தான் அட்ரஸ் லைன் 1. ஸோ உங்களோட வீட்டு முழு முகவரியை மூணாக பிரித்து கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அட்ரஸ் லைன் 1, லைன் 2, லைன் 3 இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ண பிறகு உங்களோட ஃபோட்டோ, குடும்பத் தலைவருடைய புகைப்படம், அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். அவங்க கொடுத்துருக்கூடிய ஃபார்மெட்டில் இந்த சைஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து தான் மாவட்டம், மண்டலம், கிராமம், இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக செலக்ட் பண்ணிக்கலாம். நான் உதாரணத்துக்கு இப்போ ஈரோடு மாவட்டம் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய வட்டம், ஈரோடு வட்டத்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக கிராமம், அதில் வந்து உதாரணத்துக்கு கூரப்பாளையம்ங்கிற இடத்த நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து உங்களோட போஸ்டல் கோடு, பின்கோடு, அதுக்கடுத்து உங்களோட மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பரை கவனமாக பார்த்து என்டர் பண்ணிக்கங்க, ஏன்னா இந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி. நீங்கள் ரேஷன் கடையில் பொருள் வாங்கினீங்கன்னா அதுக்கான எஸ்எம்எஸ் எல்லாமே இந்த மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஸோ அதுக்கடுத்தது உங்களோட இமெயில் ஐடி, இதெல்லாமே என்டர் பண்ணிக்கங்க. அடுத்ததாக குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக என்டர் பண்ணிக்கலாம். அவங்களோட பிறந்த தேதி, அவங்களோட பாலினம், அவங்களோட தேசிய இனம். ஸோ அடுத்தது அவங்களோட உறவு முறை, தொழில், வருமானம், அப்புறம் ப்ரூஃபோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த உறவு முறைங்கிறதுல பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் என்னென்ன உறவு முறை இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஷன் கார்டு கீழே என்னென்ன உறவு முறைகள் யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி அதற்கான உறவு முறையை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக என்ன தொழில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்ததாக மாத வருமானம் ரூபாயில், எவ்வளவு மாத வருமானமோ அதை நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்ததாக உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணோட நம்பரை நீங்கள் அப்படியே இதில் என்டர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக உங்களோட 12-டிஜிட் ஆதார் நம்பரையும் இதில் என்டர் பண்ணணும். ஸோ 5 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆதார் எண் கட்டாயம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மற்ற ஆவணங்கள்னு சொல்லிட்டு ஆதார் அட்டைன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களோட ஆதார் சாஃப்ட் காப்பியை PDF வடிவிலோ JPG வடிவிலோ 1 MB உள்ள இருக்கக்கூடிய சைஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணி பதிவேற்று அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் அப்லோட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உறுப்பினர் விவரம் சேமி அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் சேவ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் அடுத்த மெம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே ப்ரொசீஜர் தான், உறுப்பினரை சேர்க்கைங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த மெம்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அடுத்ததான் அட்டை தேர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்டை தேர்வு அப்படின்னா என்னென்னா பண்டகமில்லா அட்டை, அரிசி அட்டை, சர்க்கரை அட்டை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைப் ஆஃப் ரேஷன் கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக குடியிருப்பு சான்றுன்னு இருக்குது, அதில் உங்களோட ஆதார் அட்டையை அப்லோட் பண்ணி பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்துதான் கேஸ் கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிக் பாக்ஸை செலக்ட் பண்ண உடனே உங்களோட கேஸ் கனெக்ஷனுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட கேஸ் கனெக்ஷனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்கள் வீட்டில் கேஸ் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த செக் பாக்ஸை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை நீங்கள் எம்டியாகவே விட்டுறலாம். ஸோ அதுக்கடுத்தது உங்களுடைய கன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ மேலே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் உண்மைதான், தவறும் பட்சத்தில் அந்த நடவடிக்கைகளுக்கு நான் உட்படுறேன் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு
பதிவு செய் அப்படிங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஸோ இப்படி கிளிக் பண்ண உடனே நம்மளோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சு ரேஷன் கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்லேயே ஹோம் பேஜ் வந்தோம் அப்படின்னா மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு குறிப்பு என்ன சொல்லி வரும். ஸோ நான் உங்களுக்கு எஸ்எம்எஸில் வந்திருக்கக்கூடிய அக்னாலஜ்மெண்ட் நம்பரை இதில் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கார்டோட எக்ஸாக்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது வந்துடும். பொதுவாகவே 15 நாட்களுக்குள்ளே ஏதோ ஒரு அப்டேஷன் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் மின்னணு அட்டையில் திருத்தம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரேஷன் கார்டில் திருத்தம் செய்கிறதுக்கு உங்களோட பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சா கோடை என்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு உறுப்பினரை சேர்க்கிறது அல்லது முகவரி மாற்றம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு முகவரி மாற்றம் செய்ய அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா நம்மளோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்யணும் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான அட்ரஸ் சேஞ்சிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிரும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பயனாளர் நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சா கோடையும் தவறில்லாமல் என்டர் பண்ணிடுங்க. ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்யணும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10-20 வினாடிகளுக்குள்ள உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்த உடனே நீங்கள் அதை என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்யுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ நமக்கு இன்னும் ஓடிபி வரலை, ஒரு 10 வினாடி காத்திருக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்லேயே ரேஷனில் நமக்கு என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்னென்ன பொருள் நம்ம வாங்கியிருக்கோம், ஸோ என்ன ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வெப்சைட்லேயே நம்ம பார்த்துக்கலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவோட இறுதியில் நான் காட்டியிருக்கோம், அதை தவறாமல் பாருங்கள். ஸோ இப்போ அந்த ஓடிபி எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஓடிபியை தவறு இல்லாமல் என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்கிற பட்டனை இப்போ நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த பதிவு செய்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே நமக்கான ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கு, பெயர் மாற்றம், குடும்ப உறுப்பினர் நீக்கம், குடும்ப உறுப்பினர் சேர்த்தல், ஸோ இந்த மாதிரியான எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இதில் அட்ரஸ் கரெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ குடும்ப அட்டை விவரப்படி அப்படின்னு சொல்லி நம்மளோட ப்ரீவியஸ் அட்ரஸ் பழைய அட்ரஸ் இருக்குது. ஸோ இதில் புது அட்ரஸ் நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரூஃபையும் நீங்கள் வைக்கணும். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, உறுப்பினர் சேர்த்தல், உறுப்பினர் நீக்கம். ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது சம்மந்தப்பட்ட முழு விவரத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃபையும் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்தோம்னா இந்த ரேஷன் கார்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுமோ அதை எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் சேஞ்சுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து தான் உங்களோட ஆவண வகையை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லி சில ஆவணங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அட்ரஸ் ப்ரூஃபை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் அந்த ப்ரூஃப் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்தா உங்களோட கார்டில் கரெக்ஷனுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், இது யார் வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும். அடுத்ததான் உங்கள் ரேஷன் கார்டுக்கான பொருட்கள் என்னென்ன வழங்கப்பட்டிருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு பயனாளர் நுழைவு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கனால டைரெக்டாகவே உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் போனீங்கன்னா உங்களோட குடும்ப அட்டை எண், உங்களோட கடை எண், ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இதில் இருக்கக்கூடிய பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளோ ரேஷன் பொருள் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ உதாரணத்துக்கு ஏப்ரல் மாதம் 2020 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா நம்ம ரேஷன் கடையில் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா காண்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம், எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இது வந்து மொபைல் ஆப்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெப்சைட்டில் பார்க்குறத விட. ஸோ அதுலேயும் சேம் ஆப்ஷனே தான் இருக்குது, உங்கள் ரேஷன் கடையில் என்னென்ன பொருள் ஸ்டாக் இருக்குது, என்ன பொருள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, வாங்கின பொருளுக்கான பில் என்ன அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் அதில் இருக்கும். ஸோ இதில் வந்து புழுங்கல் அரிசி, சர்க்கரை, துவரம் பருப்பு இந்த கார்டுக்கு வாங்கியிருக்கிறதுனால ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது.
இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வீடியோக்களை நாங்கள் வெளியிட்டு வந்துட்ருக்கோம். அந்த வீடியோக்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.